தைவான் வான் பாதுகாப்பு எல்லைக்குள் கடந்த 24 மணி நேரத்துக்குள் மட்டும் சீனா சுமார் 71 மேற்பட்ட போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாக தைவான் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய சில தினங்களிலேயே சீனா தைவான் இடையிலான பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது. ஜனநாயக தைவான் சீனாவுக்கு திரும்ப வேண்டும் என்று சீன அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதற்கு தைவான் மறுப்பு தெரிவிப்பதுடன் தங்கள் தீவு நாடு சுதந்திரமானது என்றும் இரண்டு அரசாங்கம் ஒரே நாடு என்ற திட்டத்தை முழுமையாக எதிர்ப்பதாக அறிவித்தது. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக தைவான் பாதுகாப்பு எல்லைக்குள் சீனா தொடர்ந்து விமானங்களை அல்லது கப்பல்களை அனுப்பி தீவு நாட்டை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட 71 மேற்பட்ட சீன விமானங்கள் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் நுழைந்தன. அவற்றில் 43 தைவான் ஜனசந்தின் இடைநிலை கோட்டை கடந்ததாக தைவான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் தைவான் வான் பாதுகாப்பு வலயத்துக்குள் சீனா தனது மிகப்பெரிய ஊடுருவலை தொடங்கியுள்ளதாக தைவான் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் தைவானுக்கு மிக அருகே 7 சீன கடற்படை கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சீன விமானங்களை தடுக்க போர் விமானங்களை அனுப்பியதாக ஏவுகணை அமைப்புகள் நிலைமையை கண்காணித்ததாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் கூறும் இந்த இடைநிலை கோடானது இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள அதிகாரப்பூர்வமற்ற எல்லை பகுதியாகும். ஆனால் இதனை சீனா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.